நான்டா மல்லி. மல்லியோ முல்லியோ அந்த பக்கம் யாரும் இல்ல, இந்த பக்கம் திருப்பி பாரு. நல்ல பயிற்சி கொடுத்து சரியான வெறியேற்றி இந்த காலைங்களை தயார் பண்ணி வச்சிருங்க. நமக்கு துட்டு பெருசு இல்ல, கப்பு கப்பு பெருசா கொடுப்பாங்களா? அதான் போ. என்ன நீ இந்த பக்கமா வந்துக்கிற? காட்டெருமையை கண்டுனு போலான்னு வந்துக்கிறியா? காட்டெருமையா? நான் புரியலையா? அன்னைக்கு நீ போக சொல்ல அப்படித்தானே என்ன சொல்லிட்டு போன? ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, எனக்கு இடது கண்ணுதான் பீஸ் ஆயிட்டு தவிர காது சும்மா கிண்ணுக்குது. இல்ல அது நான் யாரன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோ கண்டுக்காத மாதிரி இருந்தீங்களே. அதான் கண்டுக்காம இருந்ததுக்கு ஒரு காரணமும் இல்ல, பாயசலாம் நினைச்சு பார்க்க வேணாமே தான். ரெண்டு பேருக்குமே நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. அதை விட்டு தள்ளு, இப்ப இன்னாத்துக்கு நீங்க வந்துக்கிற? அது அம்மா திரும்ப அழுதாங்களாக்கும். உங்க அம்மாவோட கண்ணீர் களங்கம் இல்லாதது. இதெல்லாம் சொல்ல எனக்கு உரிமை இல்லதான். இருந்தாலும் அம்மாவை எனக்கு தெரியும். அன்னைக்கு செஞ்ச தப்பு நினைச்சு அவங்க இன்னைக்கும் வேதனை பட்டு இருக்காங்க. அந்த வேதனையை பார்க்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். இன்னைக்கு கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வந்ததா உங்களுக்கு தெரிஞ்சதும் எங்க நீங்க சொல்லாம கிளம்பிடுவீங்களோன்னு அழுதுட்டு இருக்காங்க. அழுவிட்டோம் அதெல்லாத்தையும் பாத்துக்கினேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்குன்னு கூட ஆளுங்க இருக்கீங்களா? ஆனா அன்னைக்கு இந்த ஒத்த கண்ணம் கண்ணீர மேலகிற ஆகாயமும் கீழகிற பூமியை தவிர பாகத்து வேற நாதியே இல்லாம இருந்துச்சு. வாழ்க்கை பூரா ஆழ வேண்டியதுல அந்த வயசுல இது முடிச்சிட்டேன். சரி அத்தை விடு, இதெல்லாம் என்னோட இருந்துட்டு போட்டோம். அவங்க மேல எனக்கு எந்த கோபம் இல்லைன்னு போய் சொல்லு. இது அவங்க கிட்ட நீங்களே நேர்ல வந்து சொல்லலாம் இல்லையா? ஒரு பிள்ளைய ஆறுதல் தேடி நான் அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போனப்போ அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. போட்டோம், எனக்கு அங்க கிடைக்காது, அவங்களுக்கு இங்க வந்தா கிடைக்கும்னு போய் சொல்லு. அத்தை விடு, என்ன லெவல்ல இருக்குது போம் வியாபாரம் எல்லாம்? இப்ப நல்ல சீசன் ஆச்சு, நல்லா நடந்துட்டு இருக்கேன்னு. அப்படியா? சரி கிளம்பு ரோஜா. ரோஜா இல்ல மல்லி. அதுவும் பூதானே. என்ன என்ன மாங்கான்னு நினைச்சீங்கயா? எவன்டா உன்னை இங்க அனுப்புனது? சொல்லலன்னா உன் சங்க அறுத்துவேன். சொல்றா சொல்றேன். செல்வரத்தன முதலாளி தான். அந்த பய கத்தியால போட்டப்ப கூட எனக்கு அவ்வளவு வலி தெரியல. நீ என்னமோ ஊசியை வச்சுன்னு நறுக்கு குத்தினே இருக்கிற, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இந்த சின்ன ஊசிக்கு போய் இப்படி புலம்புறீங்க? குத்துனவன் நீ சுலுவா சொல்லிட்ட, குத்து வாங்கின எனக்கு தானே வலி தெரியும். அண்ணே என்னாச்சுண்ணே? என்னத்தான் சொல்ல, எவனோத்த வந்து கையை நோண்டிட்டு போட்டான் அவ்வளவுதான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு எல்லாரும் இப்படி பதறி ஓடி வந்தீங்க. நீங்க அப்ப அவனை பிடிக்கலையா? அவன் நேர்ல வந்தா தானே, அவன் என் பின்னாடி எல்லாம் வந்தான். சரி நீதான் அவனை பாக்கல, நீ பாத்தியா? அது நீ அங்க இருந்தா தானே? இவ அங்க இல்லையே, இவ இல்லாத நேரத்துல தான் இந்த மேட்டர் நடந்துச்சு. ஏதோ அந்த ஆண்டவன் கர்ணல இதோட போச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா மலை உண்மையை சொல்ல, என்னாச்சு? டேய் நான் அவளை போய் கேட்டுக்கினேன், காயம் பட்டது எனக்கு, நான் சொல்றது நம்பிக்கை இல்லையா? பத்து வயசுல இருந்து நான் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க போய் சொன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் இப்ப யாராண்டா போய் சொன்னேன்? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன அடிச்சாருன்னு கேள்விப்பட்டதும் கோவப்பட்டு அவர் அடிக்கிறதுக்காக ராத்திரியோட ராத்திரியா புறப்பட்டு போன நீங்க இப்ப எதுவும் ஆகலன்னு என்கிட்ட மறைக்க பாக்குறீங்களே. நீங்க பொய் சொல்றத கண்டுபிடிக்க நீங்க என்ன படிக்க வச்ச படிப்பறிவு எனக்கு வேணுங்கிறது இல்ல. அதெல்லாம் இப்ப என்னத்துக்கு ஏத்து நிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. சரி நீ அவளை இட்டும் போய் வீட்டுல விட்டுவா, போலாம். இருந்தா மறுபடியும் ஊசி குத்திடுவாங்க. சரி நீங்க வீட்டுக்கு போங்க, தப்பிச்சு போனவன ஒரு காய் பாத்துட்டு வரேன். விட்டு தள்ள என்ன அந்த நாயை தேடிக்கின்னு. மாணிக்க வேணா அவனை விட்டுக்கலாம், ஆனா நான் அவனை விடுறதா இல்ல. எத்தனையோ வருஷமா இந்த முத்து உங்க கூட பாதுகாப்பா வந்துகிட்டு இருக்கான். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உங்க மேல ஒரு கீறல் கூட விழுந்தது இல்ல, அதுக்கு நான் இடம் கொடுத்ததும் இல்ல. ஆனா அது இன்னைக்கு நடந்துருச்சு, இதை நான் விடுறதா இல்ல. ஆளை நீங்க பாக்கலன்னா நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். காயத்தோட ஆழத்தையும் தையலோட எண்ணிக்கையும் வச்சு அந்த காரியத்தை செஞ்சவன் எவன் கண்டுபிடிச்சு அதுக்கு எத்தனை முறை நம்ம ரெண்டு பேரும் பதிலடி கொடுத்துருப்போம். அந்த வேகம் இப்பவும் இந்த முத்துக்கிட்ட அப்படியே இருக்கு. அது இல்ல, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். என்ன வேணா செஞ்சீங்க, அதுக்குன்னு நேரம் இருக்குதுப்பா. என்னமோ இன்னைக்கு ராத்திரி அந்த உலகம் அழிஞ்சு போற மாதிரி குதிக்கிறீங்க. எங்களோட உலகம் நீங்க மட்டும்தான், உங்களுக்கு ஒண்ணு என்ன தாங்க மாட்டோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, வாங்க. எல்லாம் கைகூடி வர நேரத்துல அந்த செல்வம் தான் அறிவு கட்டத்தனமா காரியத்தை கெட்டுட்டானே, அத்தை எப்படி சமாளிக்க போறேன்? நான் இங்க குழம்பி நிக்கிறேன். இந்த முட்டா பசங்க மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருவாங்க போடுக்குத.
தேவையில்லாம இங்க வந்து கூச்சல் போடாத, உன் புலம்பல கேட்க நாங்க தயாரா இல்ல. என்ன நடந்துருச்சு? இப்ப இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா? செல்வத்தை யாரோ கடத்திட்டு போயிட்டா. கம்பெனில இருந்து மாதம் போன் பண்ணி தான் எனக்கு தெரியும். யாரோ வேண்டாதவங்க தான் இத செஞ்சிருக்கணும். யாரோ இல்ல, கடத்தினது அவன்தான். உன்னோட கோடீஸ்வர புள்ள மாணிக்கம், நாங்க ரெண்டு பேரும் ஒத்து போனதுனால அவன் அதிகாரம் போயிடுச்சுல. அந்த ஆத்திரத்துல ஏதோ ரவுடிங்களுக்கு காசு கொடுத்து அவனை கடத்திட்டு போக வச்சிருக்கான். மாணிக்கம் தான் இதை கடத்தினான்னு எதை வச்சு நீ உறுதியா சொல்ற? உன் அண்ணன் லேசுப்பட்டவன் இல்ல, விரோதிகளை தான் நிறைய சம்பாதிச்சிருக்கானே. இவ சொல்ற மாதிரி மாணிக்கம் அந்த வேலையை செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணல. இங்க நின்னு நெஞ்சில கைய வச்சு கடவுள் என்ன எதுவும் நடக்காது. அங்க போய் நின்னு மரியாதையா செல்வத்தை விட சொல்லு. உன் அண்ணனை காப்பாத்துறங்கிற எண்ணம் உனக்கு உண்மையிலேயே இருந்தா போ, நீ போய் அவன் காலில் விழு. அவனை என்னமோ உன் விரோதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவங்க வயித்துல பிறந்தவன் தான் அவன், அவன் உனக்கு அண்ணன். ஒன்னு சொல்ற, நல்லா புரிஞ்சுக்க. செல்வாக்காலையும் பணத்தாலையும் இந்த நேரத்துல செல்வத்தை காப்பாத்த ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், ராஜமாணிக்கம். எனக்கு அவன் வேணும். கடத்தினது ஒருவேளை உன் ஆளுங்களா இருந்தா அவனை விட்டுட சொல்லு. மேல கை வச்சவன நாங்க மதுரையில வச்சு போட்டு தள்ளது என்னவோ உண்மைதான். ஆனா அதுக்கு காரணமான செல்வத்தை நாங்க ஒண்ணும் பண்ணல. அப்ப அவனை தூக்குனது யாரு?